வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா, இந்த கேள்வி தமிழக அரசிடமிருந்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் சங்கங்கள், மாணவர் சங்கங்கள், அது மட்டும் இல்லாமல் கல்வியாளர்கள், மருத்துவக்குழு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கப்பட்டிருக்குது. அவங்களோட எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஈவினிங் காணொலி காட்சி வழியாக கூட்டம் நடத்தப்படும் ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. பொதுமக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும், மாணவர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் ஒரு இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காரு. நம்மளில் ஒவ்வொருத்தருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஏன் எக்ஸாம் வேணும், ஏன் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறையா மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். கல்வியாளர்கள் மத்தியிலேயே வந்து நிறையா மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு சிலர் எக்ஸாம் நடத்தலான்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் எக்ஸாம் நடத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, மாணவர்களுடைய இன்றைய கோவிட் சூழ்நிலையின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம் நியாயமானது தான். ஆனால் இந்த பயத்தின் காரணமாக இப்போ வந்து எக்ஸாமை தள்ளி வச்சுட்டா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிற்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலத்தை சிதைச்சிரும், பின்வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால எக்ஸாம் வேண்டான்னு, எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் வேண்டான்னு சொல்கிறவங்க வந்து கோவிட் பிரச்சனையில் மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படும், சிபிஎஸ்இ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு கருத்துக்கள்லையும் சில நியாயங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய கருத்து என்ன, எக்ஸாம் நடத்தலாமா வேண்டாமா, அதை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு வந்து இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் தர்றேன். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறதுக்கான இறுதி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸாம் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் வேணும்னு சொல்லி உங்களோட கருத்தை தெரிவிங்க, எக்ஸாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வேண்டான்னு தெரிவிங்க. நேற்றே வந்து பள்ளிக்கல்வித்துறை மூலிமா பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. 60% பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து தேர்வு வேணும் அப்படின்னு சொன்னதாக நேற்று தகவல் வெளியாயிருக்கு. இன்றைக்கு இந்த கூட்டத்தோட முடிவுகள் தெரிய வந்ததற்கு பிறகு அதை மொத்தமாக அறிக்கையாக்கி முதலமைச்சரோட விவாதம் பண்ணி ஆய்வு பண்ணி நாளை தேர்வு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நாட்டில் உள்ள மொத்த மாநிலங்களில் இது வரைக்கும் ஒரு 8 மாநிலங்கள் தான் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து செஞ்சிருக்கு. மற்ற மாநிலங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறது தெரில. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு நடத்தப்படுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தான் தெரிய வரும். நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் மீடியாக்களில் பார்க்கலாம், டிவிக்களில் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துறதுக்கு இறுதி வாய்ப்பு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அவங்களோட வியூவை வந்து ஃபோன் நம்பர் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ அரசுக்கு தெரிவிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்டேட்ஸ்க்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.